வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டூ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள் ஸ்டிச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தடு மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி சர்க்கிள் ஸ்டிச் பண்ண போறோம். செகண்ட் மெத்தட் செயின் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் ரிங் போட போறோம். அதுக்கு த்ரெட்டை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த த்ரீ ஃபிங்கர்ஸுக்கு இந்த மாதிரி எடுத்து எடுத்துட்டு இந்த இடத்த பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை ஸ்லிப் நாட் இதை டைட் பண்ணிக்கோங்க. இதான் ஸ்லிப் நாட்டு. இந்த ரிங் வந்து உங்களுக்கு தேவைக்கு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம், இல்லை லூஸ் பண்ணால் இந்த மாதிரி பிடிச்சி லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போது ஃபஸ்ட்டு த்ரீ செயின் போடுங்க. ஒன் டூ த்ரீ. த்ரீ செயின் எதுக்குன்னா, இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷட் பண்ணல, டபுள் க்ரோஷட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ரிங்குக்கு சென்டர், இதில் சென்டர் இது வழி மாதிரி போட்டு திரும்பவும் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு போட்டு டபுள் க்ரோஷட். ஃபஸ்ட்டு த்ரீ செயின் வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷட், இது நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷட். இப்போ டூ டபுள் க்ரோஷட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் எயிட் டபுள் க்ரோஷட் இதில் போட்டால் டென் டபுள் க்ரோஷட் ஆயிரும். ஒன் டூ நெக்ஸ்ட்டு த்ரீ. இந்த சர்க்கிள் ஃபார்மில் பண்ணால் இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த சின்ன த்ரெட் இதை இப்படியே இழுத்துக்கோங்க. இப்போது சர்க்கிளுக்கு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் ஜாயின் பண்ணும். அதுக்கு இந்த ஒன் டூ த்ரீ, இந்த தேர்டு செயினுக்கு சென்டர் இந்த இருக்குல்ல, இதை ஒன் டூ த்ரீ இது தேர்டு செயின் இருக்க சென்டரில் இந்த மாதிரி விட்டுட்டு ஓவர் பண்ணி இழுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இந்த இதுலையும் சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் நாட் இதுக்கு முன்னாடி படிச்சீங்க, இது ஸ்லிப் ஸ்டிச். இப்போ இதை ஃபினிஷ் பண்ண போறோம். இதுக்கு இந்த மாதிரி போட்டு இந்த த்ரெட்டு இந்த லூப்புக்குள்ள த்ரெட்டை இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுதான் சர்க்கிள். இப்போ உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் கிடச்சிச்சு. இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு நம்ம வேறு மாதிரி ஸ்லிப் நாட் போட்டோம். இன்னைக்கு இனி ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த மாதிரி த்ரெட்டை இந்த மாதிரி இந்த சைடை இது மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை எப்படியே சுற்றி இது மாதிரி போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த லூப்புக்குள்ள ஹூக் போட்டுட்டு இப்போ சர்க்கிள் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர் செயின் போட போறோம். ஒன் டூ த்ரீ ஃபோர். ஃபோர் செயின் போட்டுட்டு இந்த லாஸ்ட் செயின் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் செயின் பேக் சைடு இந்த மாதிரி பேக் சைடு இருக்குல்ல, இது ஃப்ரண்ட் சைடு வந்து பார்க்குறதுக்கு செயின் தெரியும், பேக் சைடு பார்க்குறது இந்த மாதிரி இருக்கும். இந்த பேக் சைடில் இந்த மாதிரி போட்டு லாஸ்ட் செயின் இந்த மாதிரி போட்டு இந்த த்ரெட்டை இந்த மாதிரி யான் ஓவர் பண்ணி இந்த மாதிரி இழுத்து. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன
ஸ்மால் சைஸ் ரிங் கிடச்சிருக்கு. இப்போ வந்து அதே மாதிரி ஏற்கனவே பண்ணது மாதிரி இந்த த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஸ்டிச்சுக்கு உள்ளாடி வர மாதிரி. இப்போ த்ரீ செயின் போட்டுக்கோங்க, ஒன் டூ த்ரீ. இப்போ லாஸ்ட் இந்த மாதிரி லாஸ்ட் செயின் எடுத்து போட்டிங்கல்ல, அது வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? இப்போ நீங்கள் த்ரீ செயின் போட்டுட்டு யான் ஓவர் பண்ணிட்டு டபுள் க்ரோஷிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செயின் போட்டாச்சு, 10 டபுள் க்ரோஷட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ செயின் போட்டோம்ல, ஒன் டூ த்ரீ. இந்த தேர்ட் செயின் சென்டரில் இந்த மாதிரி விட்டு யான் ஓவர் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே இந்த லூப்புக்குள்ளே அப்படியே இழுத்துக்கோங்க. இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? மாதிரி போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, திரும்ப அந்த லூப்புக்குள்ள இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒரு சர்க்கிள் கிடச்சிச்சு, இந்த சென்டரில் உள்ள த்ரெட் அதை கட் பண்ணிக்கோங்க. வச்சு இந்த மாதிரி உள்ளாடி இழுத்து விடணும். இப்போ இதை பார்த்துக்கோங்க. இப்போது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஏற்கனவே மேஜிக் ரிங் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணது இந்த சர்க்கிள், இது வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. ஒருவேளை நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது திடீர்னு வந்து உங்களுக்கு ரிங் பெருசாகிடுச்சுன்னா உங்களுக்கு திடீர்னு அதை வந்து கம்மி பண்ண முடியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், கூட்டலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் த்ரீ செயின் போட்டு பண்ணியிருந்தால் பத்தலைனாலும் உங்களுக்கு சர்க்கிள் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் வந்து ஹோல்ஸ் தெரியுது. உங்களுக்கு பெரிய சைஸ் ஏதாவது சர்க்கிளில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இது வந்து யூஸ் ஆகாது, மேஜிக் ரிங் பண்ணுறது தான் யூஸ் ஆகும்.